தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான இதய சொந்தங்களே, நேற்றைய நாளில்தாமே இந்த பிரான்சிஸ் தி சேல்ஸ் இயேசுவின் திரு இருதயத்தின் மீது கொண்டிருந்த பற்றை 9 வகையான சிறப்பியல்களில் நாம் சிந்தித்து பார்த்தோம். இன்றைய நாளில்தாமே இயேசுவின் இதய மகள் என்று செல்லமாக அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஒரு புனிதை, இந்த புனிதையின் பெயர் ஜான் டி சாண்டர். இந்த புனிதையுடைய வாழ்க்கை சற்று சுவாரஸ்யமாக வித்தியாசமானதாக இருப்பதை பார்க்கிறோம். இவர் அடிக்கடி தன்னுடைய துறவு மட சகோதரிகளிடம் கூறக்கூடிய காரியம், யாரெல்லாம் தாழ்ச்சியோடும் கடவுளுக்கு உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்களின் இயேசுவின் திரு இருதயம் குடிகொண்டு இருக்கிறது. எனவே நீங்கள் தாழ்ச்சியோடு கனிவோடு மற்றவர்கள் நடத்துகின்ற போது உங்களுடைய இதயத்திலிருந்து திரு இதயத்தின் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் பொங்கி வழிவதாக இந்த அருட்சகோதரி தன்னுடைய காட்சிகளில் இயேசுவின் திரு இதயத்திடம் பெற்றுக்கொண்டதாக இவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. மேலும் இவர் சொல்லுகின்ற போது இயேசுவின் திரு இதயத்தை பற்றி நாம் தியானிக்கின்ற போது நமக்கு அருகில் உள்ளவர்களை நாம் மறந்துவிட வேண்டும், நாம் இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றர கலக்க வேண்டும். அவர் நாம் கலக்கின்ற போது கடவுளுடைய திரு இருதயத்தின் கனிவும் அந்த மனத்தாழ்மையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுநாதர் சொல்லுவது போல, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அப்படிப்பட்ட கனிவையும் பரிவிரக்கத்தையும் அந்த மனத்தாழ்ச்சியையும் நாம் நம்முடைய உள்ளங்களில் பெற்றுக்கொள்வதற்கு திரு இருதய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே நம்முடைய ஆன்மா விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவருடைய திரு இதயத்திடம் ஒப்பு கொடுத்து நாம் வாழுகின்ற போது நாமும் அவரை போல கனிவும் மனத்தாழ்மையும் உடைய இருதயங்களாக மாற முடியும். எனவே இந்த நாளில் தாமே இந்த புனிதை நமக்கு கற்றுக் கொடுப்பது போல இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றர கலந்து நாமும் பிறருக்கு கனிவு காட்டக்கூடியவர்களாக தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக வாழுவோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் திரு இருதயம் தாமே நமக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு பண்பை கூட தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக அவரிடம் நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நன்றாடுவோம். ஆமென்.